ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே லாஸ்ட் வீக்குக்கு வந்துட்டோம். இந்த வீக் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அசீம் இந்த வீட்டில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணார், எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ அப்ளோஸ் வாங்கியிருக்காரு, எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. சரி, இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நாமினேஷன் வந்தாலே எல்லோரும் அசீம் 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 பேர் தான் நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். சரி, அசீம் இந்த வீட்டில் 12 வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்காரு. ஒரு வீக் கேப்டனாக இருந்திருக்காரு, ஒரு வீக் வந்து அவர் ஆல்ரெடி நாமினேட் ஆகிட்டார். ஸோ நாமினேட் பண்ண வேண்டாம், எக்ஸ்ட்ராவாக நாமினேட் பண்ண வேண்டான்னு பிக் பாஸ் சொல்லியிருந்திருப்பார். சரி, அசீம் இது வரைக்கும் நாமினேட் பண்ணாத அந்த மூணு கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த மூணு பேர் வேறு யாரும் இல்லை, ஜிபி முத்து, அசல் அண்ட் சாந்திகா. அசல் வந்து அசீம்க்கு எப்போவுமே உண்மையாக தான் இருந்திருக்கான். அவன் ரெண்டு வாரம் தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ண வரலாம், பட் ஸ்டில் அந்த ரெண்டு வாரத்தில் கூட மற்ற எல்லாருமே அசீமை நாமினேட் பண்ணியிருக்காங்க, அசல் அண்ட் சாந்திகா நாமினேட் பண்ணலை. சரி, அசீம் நாமினேட் பண்ணாத ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அசீமுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்க யாரையும் அசீம் நாமினேட் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு ஷெரீனாவை பிடிக்கும், ஷெரீனாவை அவர் இது வரைக்கும் நாமினேட் பண்ணலை. அவர் என்றைக்குமே அமுதவாணனை நாமினேட் பண்ணலை. கதரை இது வரைக்கும் அவர் நாமினேட் பண்ணதில்லை. மணியை அவர் நாமினேட் பண்ணதில்லை. அவர் அசலை நாமினேட் பண்ணலை. அவர் சாந்திக்காவை நாமினேட் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனா அண்ட் ஏடிகே ரெண்டு பேர்த்தையும் அசீமுக்கு பிடிக்கும். அதை வந்து லாஸ்ட் வீக்கில் ஓப்பனாக சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பார். நான் இது வரைக்கும் நாமினேட் பண்ணாத ஒருத்தவங்களை நாமினேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வழியோடு அவர் நாமினேட் பண்ணியிருப்பார் மைனா அண்ட் ஏடிகே. ஸோ அவர் யாரெல்லாம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரு. இவங்க யாரையும் அவர் நாமினேட் பண்ணலை, பட் நண்பன் நண்பன் சொல்லி அவரை எல்லாருமே முதுகில் குத்திருக்காங்க, இன்க்ளூடிங் மணி கூட ஒரு வீக் நாமினேட் பண்ணியிருக்காரு. தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ், பட் ஸ்டில் நான் ஜஸ்ட் ஒரு டேட்டாவாக அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால சொன்னேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.